தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 58ஆம் ஆண்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை ஒட்டி அங்காள பரமேஸ்வரி அம்மனை பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரித்து வீதி உலா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து விரதம் இருந்த பக்தர்கள் காலிவேடம் அணிந்து நடனமாடியபடி முக்கிய வீதிகளில் வலம் வந்து சுடுகாடு நோக்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சூரனின் உருவத்தை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது அங்கிருந்த மாவு உருண்டைகள் காய்கறிகள் போன்றவற்றை பெற பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த முட்டியூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுவாமி வீதி உலாவின் போது பக்தர்கள் பல்வேறு அம்மன் பீடமடைந்து நடனமாடியபடி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் அங்குல மயானத்தில் அமைக்கப்பட்ட வல்லால கண்டன் உருவ பொம்மையை கொல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் முன்பு நடைபெற்ற தேமதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேமிதித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்து ஆனந்தி நகரில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் 15ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்பாள் முக்கிய வீதிகள் வழியாக ஆரணி ஆற்றங்கரையில் உள்ள மயானம் நோக்கி ஊர்வலமாக சென்றார். பின்னர் மயானத்தில் 40 அடி நீளம் 15 அடி அகலத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த படுகளத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆவேசம் தணிப்பதற்காக ஆடு மற்றும் கோழிகள் பலியிடப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மயான படுகளத்தில் படைக்கப்பட்டிருந்த ஏராளமான காய்கறிகள் பழங்கள் சூறை விடப்பட்டது. இதனை பொதுமக்கள் மொண்டியடித்துக் கொண்டு எடுத்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே உள்ள புதுப்பட்டினம் மீனவ கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை விழா கொண்டாடப்பட்டது. அப்போது அங்காளியாய் ஆடிவரும் சாமியாடிகள் சுடுகாட்டு மண்ணால் செய்யப்பட்ட உருவத்தை கலைத்து அதனுள் வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களை தங்களது வாயால் கப்பி எறிந்தனர். பின்னர் முதுகில் கொக்கியிட்டு கயிற்றில் தொங்கி அம்மனுக்கு மாலையிட்டு ஆராதனைகள் செய்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் தாங்கள் கொண்டு வந்த காய்கறிகள் கொழுக்கட்டை இளநீர் ஆகியவற்றை வானோக்கி வீசினர். பின்னர் அம்மனை உருவாக்கி இருக்கும் சாம்பல் மண் போன்றவற்றை முண்டியடித்துக் கொண்டு எடுத்து சென்றனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த முருகம்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அம்மன் கண் திருத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமானோர் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினா்.